ஹாரனை அலரவிட்டதால் கோபம் கொண்ட படையப்பா யானை தும்பிக்கையால் சரக்கு லாரி பின்னோக்கி நகர்த்தியது. கேரளாவில் இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதியில் உள்ள மாட்டுப்பெட்டி, குண்டலா உட்பட சில பகுதிகளில் ஒரு காட்டு யானை ஊருக்குள் அடிக்கடி சுற்றி வந்த போதிலும் நாளடைவில் அந்த யானை மீது அப்பகுதி மக்களுக்கு பாசம் ஏற்பட்டது. அந்த யானைக்கு படையப்பா என்ற பெயரையும் சூட்டினர். இப்போது ஒருபடி மேலே போய் படையப்பா யானைக்கு ரசிகர் மன்றமும் வந்துவிட்டது. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த குரூப்பில் படையப்பா யானை எங்கெங்கு செல்கிறது என்பது குறித்த விவரங்களையும் அதன் புகைப்படம் மற்றும் வீடியோக்களையும் பகிர்ந்து வருகின்றனர். இதற்கிடையே இன்று மதியம் மூணாறிலிருந்து உடுமல் ஒரு சரக்கு லாரி சென்று கொண்டிருந்தது. திடீரென தேயிலை தோட்டத்திலிருந்து சாலையை கடக்க வந்த படையப்பா யானை லாரியை மறித்தது. அப்போது லாரி ஓட்டுநர் ஹாரனை ஒலித்ததால் கோபம் கொண்ட படையப்பா யானை யானையின் முன்புறத்தை தன் தும்பிக்கையால் பின்னோக்கி தள்ளியது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஐயப்பா ஐயப்பா என்ற சத்தத்தை எழுப்பியதால் லாரியை விட்டு மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றது. இதை பற்றி அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வாகனங்கள் மெதுவாக இயக்கினால் இதுபோன்ற சம்பவம் நடக்காது என்று தெரிவித்தனர். வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்.